ஷலோ கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால இந்த அருமையான மாலைப்பூடுதலை குடும்பமாக எங்களோடு கூட இணைந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் மற்றும் எங்களை நேசிக்கிற அருமையான தேவடைய பிள்ளைகள் குறிப்பாக தேவ சித்தம் திருச்சபையினுடைய அத்தனை விசுவாசிகளையும் மிகுந்த அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உங்களை வரவேற்கிறேன் நம்முடைய கத்தர் மிகவும் நல்லவர் அவருடைய உடன்படிக்கையை நாம் தியானிக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய உள்ளங்கள் கொழுந்துவிட்டு எரியும் என்று நான் கத்தருக்குள் நம்புகிறேன் என்னுடைய உடன்படிக்கையினுடைய அன்பை நினைத்து பார்க்கும் பொழுது அது எவ்வளோ மகத்துவமானதாக இருக்கிறது அது எவ்வளோ மகிமையானதாக இருக்கிறது எனக்காக ஆமென் இவ்வளவு பிரயாசங்களை ஆண்டவர் எடுத்தார் என்று நான் சிந்தித்து பார்க்கும் பொழுது என் அன்பு தேவண்டி பிள்ளைகிறது மிகப்பெரிய ஆச்சரியத்தை எனக்கு உங்களுக்கும் உண்டு பண்ணுகிறத நாம் பார்க்குறோம் ஹலலூயா இன்றைக்கும் தொடர்ந்து ஆபரகாமினுடைய உடன்படிக்கையை தியானிக்க போகிறோம் நிச்சயமாய் உங்கள் யாருக்கும் கோபம் வராதுன்னு நம்புகிறேன் ஏன்னா ஆபிரஹாமினோட உடன்படிக்கை இன்றைக்கு நான் நினைக்கிறேன் பார்ட் ஐந்தாவது ஐ மீன் ஐ திங்க் ஃபைவ் ஆர் சிக்ஸ் அப் மீன் ஆறாவது பாகமா அல்லது ஐந்தாவது பாகமாக எனக்கு தெரியல நம் தொடர்ந்து தியானிக்க போகிறோம் நிச்சயமாக எஸ் ஐ மீன் பார்ட் சிக்ஸ் எஸ் அலலூயா நிறைய விஷயங்களை நம் கற்றுக்கொள்கிறோம் அதற்காக நான் கத்தரை என்ன செய்கிறேன் துதிக்கிறேன் சரி ஆப்ரஹாமோடு கூட தேவன் செய்து கொண்ட உடன்படிக்கை சுமார் நாற்பது வருஷ கால அளவில் கொள்ளப்பட்ட உடன்படிக்கை என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது அம்மேன் ஸோ த டோட்டல் ஐமேன் டேர்ம் அந்த கால அளவு என்பது கிட்டத்தட்ட நாற்பது வருஷங்கள் ஆதி ஆகும் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் தேவன் ஆப்ரஹாமோடு கூட உடன்படிக்கையினுடைய அழைப்பை விடுக்கிறார் இட் வாஸ் அ கால் ஆஃப் த கவர்னட் உடன்படிக்கையினுடைய அழைப்பை ஏற்று கீழ்ப்படிந்து ஆபிரகாம் விசுவாசித்து ஆமின் கானானை நோக்கி வருகிறார் ஹாலல் உயா ஆதியாக பதினைந்தாம் அதிகாரத்தில் த ரியல் கவர்னன்ட் அந்த உடன்படிக்கையினுடைய ரிச்சுவல் அந்த உடன்படிக்கையினுடைய சடங்கு நடக்கிறத பார்க்குறோம் தான் ஆண்டவர் ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கையை செய்கிறார் இரத்தத்தினால் ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கையை செய்தார் என்பதை நாம் கடந்த நாட்களிலே நாம் பார்த்தோம் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆதி ஆகமம் பதினேழாம் அதிகாரம் அமேன் பதினேழாம் அதிகாரம் ஸோ அது பதினேழாம் அதிகாரம் என்பது எதை மையமாக கொண்டதென்றால் ஆண்டவர் உடன்படிக்கையை உறுதிப்படுத்துகிறார் இஸ் அஃபர்மிங் த கவர்னட் ஏற்கனவே அழைப்பையும் மறுபடியும் ஆதியாகமம் பன்னிரெண்டாம் பதினைந்தாம் அதிகாரத்தில் தேவன் செய்து கொண்ட உடன்படிக்கையை ஆபிரகமோடு கூட அஃபமேஷன் ஆண்டவர் என்ன செய்கிறார் உறுதிப்படுத்துகிறார் அதை நம்ம பதினேழாம் அதிகாரத்தில் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம் ஸோ ஆகையினால உடைய வேத புஸ்தகத்தை ஆதியாகவும் பதினேழாம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் அதில் முதல்ல இரண்டாம் வசனத்தை வாசிக்கிறேன் நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி அப்படின்ற ஒரு வேர்டு வந்திருக்குது என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி அப்படின்ற வேர்டை அப்படின்னா புதுசாக ஆண்டவர் இன்னொரு உடன்படிக்கையை ஆபரகமோடு கூட பண்ணவில்லை ஏற்கனவே ஆதி ஆகமும் பதினைந்தில் ரத்தத்தினால் அவனோடு கூட செய்து கொண்ட உடன்படிக்கையை கத்தர் மறுபடியும் உறுதிப்படுத்துகிறார் ஐமேன் அஃபேம் பண்ணுகிறார் ஏன்னா வார்த்தைகள் எப்பிரிய வார்த்தைகள் நமக்கு முக்கியம் இந்த இடத்துல உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி என்கிற வேர்டு ஹீப்ரூவில் நாத்தான் பெரித் அப்படின்னு சொல்லுவோம் நாத்தான் என் டிஏஎன் நாட்டான் பெரீத் என்று சொல்லுவோம் பண்ணி பதினைந்தாம் அதிகாரத்தில் இரத்தத்தினால ஆண்டவர் ஆப்ரஹாமோடு கூட உடன்படிக்கை செய்தது கட்டா பெரீத் அதாவது கட்டிங் மிருகங்களை துண்டித்து அவனோடு கூட செய்து கொண்ட உடன்படிக்கை ஸோ அந்த வேர்ட்ஸ் ஹீப்ரூ வேர்ட்ஸ் ரொம்ப முக்கியம் தமிழில் உடன்படிக்கை என்று வந்து விடுகிறதுனால ஒருவேளை இது வேற உடன்படிக்கை அது வேற உடன்படிக்கை நம்ம தவறாக நினைத்து விடக்கூடாது பதினேழாம் அதிகாரத்தில் ஆப்ரஹாமோடு கூட தேவன் திரும்பவும் கம்யூனிகேட் பண்ணுகிறார் பாருங்கள் பாபிலோனை விட்டு அவன் புறப்பட்டு வரும்பொழுது ஆதியாகமன் பன்னிரெண்டில் அம்மன் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் உனக்கு ஒரு தேசத்தை தருவேன் சொன்னார் திரும்பவும் அந்த உடன்படிக்கையை கத்தர் இரத்தத்தின் வாயிலாக ஆபரகாமோடு கூட செய்து கொள்ளும் பொழுதும் திரும்பவும் அதே சொல்கிறார் நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் உன்னுடைய ஜனங்களுக்கு ஒரு தேசத்தை தருவன் சரி இஸ் டாக்கிங் அபவுட் த சீட் அந்த லேண்ட் அகெய்ன் இஸ் டாக்கிங் அபவுட் த சீட் அண்ட் த லேண்ட் மறுபடியும் பதினேழாம் அதிகாரத்தில் அதை மறுபடியும் சொல்லுவார் என்ன மறுபடி மறுபடியும் மேபி நீங்கள் ஆதி ஆகும் பன்னிரெண்டுலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் வாசிக்கும் பொழுது வேகமாக ஒரு அரை மணி நேரத்தில் நீங்கள் அதை படித்து முடிச்சிருவீங்க ஆனால் இது கிட்டத்தட்ட நாற்பது வருஷ காலம் அளவாக இருந்ததுனால ஆப்ரகாம் வாழ்க்கையில் அவன் மனதில் சோர்வு வந்திருக்கலாம் ஐயோ இவ்வளோ ஆண்டோட தேசத்தை தருவேன்னு சொல்கிறாரு சந்ததியை தருவேன்னு சொல்கிறாரு ஆனால் இன்னும் பிள்ளை இப்போ இதுவரைக்கும் யார் பிறக்கலை ஈசாக்கு பிறக்கலையேன்னு சொல்லி அவன் அவ்வப்போது தளர்ந்து போயிருக்கலாம் சோர்ந்து போயிருக்கலாம் ஆனால் எல்லாவற்றுக்கும் தேவன் ஒரு ஏற்ற காலத்தை வைத்திருக்கிறார் ஏற்ற நேரத்தை வைத்திருக்கிறார் ஒவ்வொன்றையும் அதனதின் காலங்களிலே ஆண்டவர் நேர்த்தியாய் இருக்கிறார் இன்றைக்கும் உங்களோடு கூட இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உடன்படிக்கை செய்த பிதாவாகிய தேவன் அந்த உடன்படிக்கையினுடைய ஆசீர்வாதங்களையும் உடன்படிக்கையினுடைய வாக்குத்தத்தங்களையும் நம்ம விருப்பப்படுற நேரத்தில் இல்லை அவருடைய காலங்களில் நேர்த்தியாய் செய்வார் ஆகவே நீங்கள் அது வரைக்கும் இருங்க ஆனாலும் நாம் சோர்ந்து போகும் பொழுதெல்லாம் கத்தர் நம்மளை தட்டி தூக்கி எழுப்பி மறுபடியும் மறுபடியும் தேவன் தன்னுடைய வார்த்தையை கொண்டு உங்களோடு கூட செய்து கொண்ட உடன்படிக்கையை அவர் உறுதிப்படுத்தி கொண்டே இருப்பார் அதைத்தான் ஆப்ரகாமோடு கூட ஆண்டோட செய்கிறார் இன்ஃபேக்ட் கத்தனுடைய பார்வையில் நம்ம சாதாரணமான ஒரு குழந்தை இப்போ தான் நடக்க பழகுகிறார் ஹால என் அன்பு தேவன்ட பிள்ளைகள் ஆகவே அவன் சோர்ந்து போகும்பொழுது தளர்ந்து போகும்பொழுதெல்லாம் ஆண்டவர் உரு உடன்படிக்கையை உறுதிப்படுத்துகிறத நம்ம பார்க்க போகிறோம் சரி ஆதியாக நம்ம பதிலேன்னு சற்று வித்தியாசமான ஒரு விஷயம் என்னென்னா இங்கே பிதாவாகிய தேவனோடு கூட உடன்படிக்கை செய்து கொண்ட ஆபிரகாமன் இடத்துல தேவன் சில எதிர்பார்ப்புகளை உடையவராக இருக்கிறார் நான் ஏற்கனவே நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன் உடன்படிக்கை என்று வந்தாலே அங்கே டேர்ம்ஸ் இருக்குது அங்கே ஆப்ளிகேஷன்ஸ் இருக்குது அங்கே ரிச்சுவல்ஸ் இருக்குது அது மேபி ரட்சிப்புன்னு வரும்போது உடன்படிக்கையினுடைய ரெண்டு பார்ட்னர் ஸ்ட்ராங்கர் பார்ட்னர் ஆஸ் வெல் அஸ் த வீக்கர் பார்ட்னர் இரண்டு பேரும் செய்ய வேண்டியது வென் இட் கம்ஸ் டு சால்வேஷன் ரட்சிப்பு என்று வரும்பொழுது மாத்திரமே நம்முடைய பங்கை யார் ஏற்றுக்கொள்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்கிறார் ஏன்னா நம்முடைய நீதியின்படி தேவன் நம்மளை ரச்சிக்கல நம்முடைய கிரியையின்படி தேவன் நம்மளை ரச்சிக்கல முற்றிலுமாக அவருடைய கிருபை ஸோ வென் இட் கம்ஸ் டு சால்வேஷன் காட் பிளேடு த ரோல் ஆஃப் த ஸ்ட்ராங்கர் பார்ட்னர் அண்ட் த ரோல் ஆஃப் த வீக்கர் பார்ட்னர் பட் you are saved சேவ்டு நீங்கள் ரசிக்கப்பட்டதுக்கப்புறம் விசுவாசத்தினால கிருபையை கொண்டு நீங்கள் ரச்சிக்கப்பட்டு அவரோடு கூட நீங்கள் நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது உங்களிடத்தில் தேவன் சில விஷயங்கள் என்ன செய்கிறார் எதிர்பார்க்கிறார் என்பதை ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது அதைத்தான் இன்றைக்கு ஆதியாகமும் பதினேழாம் அதிகாரத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோம் தியானிக்க போகிறோம் அலலூயா குறிப்பாய் பதினேழாம் அதிகாரத்தினுடைய விசேஷம் என்னென்னா விருத்த சேதனம் இதை இன்னைக்கு நேரம் இருந்துச்சுன்னா விருத்த சேதனத்து குறித்து சர்க்கம்செஷனை குறித்து நான் தெளிவாக எங்களோடு கூட பேச ஆசைப்படுகிறேன் சரி இப்போது மூன்றாவது முறையாக தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனமாகிறார் ஹலலூயா காட் இஸ் கீப்பிங் ஆன் கம்யூனிகேட்டிங் வித் ஹப் ஏப்ரஹாம் அப்போ இதிலேருந்து என்ன தெரியுது தேவனோடு கூட உடன்படிக்கை செய்த ஜனங்களை கத்தர் எளிதாக அவர் விட்டு விடுகிறதல்ல எதற்காக தேவன் உங்களை தெரிந்து கொண்டாரோ எதற்காக அழைத்தாரோ எதற்காக குமாரனுடைய ரத்தத்தை சிந்தி உங்களை மீட்டுக்கொண்டாரோ அதை நிறைவேற்றும் அளவும் உங்களோட ஆண்டவர் கம்யூனிகேட் பண்ணி கொண்டே தான் இருப்பார் உங்களோட பேசிக்கொண்டே தான் இருப்பார் ஆலுயா நீங்கள் கேட்கிறீர்களோ இல்லையோ அமீன் உங்களுக்கு அது புரியுதோ இல்லையோ காட் ஆல்வேஸ் கம்யூனிகேட்ஸ் வித் யூ தேவனுங்களோடு கூட பேசுகிறார் என்ன பேசுகிறார்னு பார்ப்போம் திரும்பவும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் தான் அதிகாரத்தை வேகமாக நம்ம படிக்கிறதுனால அடுத்தடுத்த நாளில் இது நடந்து விடவில்லை இட்டு லாங் டைம் லாங் டேர்ம் பல நாட்களுக்கு அப்புறம் ஆப்ரஹாம் இப்போ தொண்ணூத்தொன் தொண்ணூற்றோ ஒன்பது வயதான போது இஸ் நைன்டி நைன் இயர்ஸ் ஓல்டு இல்லையா தொண்ணூற்றி ஒன்பது வயதான பொழுது கத்தர் ஆப்ரஹாமுக்கு தரிசனமாகி மேபி ஆப்ரஹாம் மனசில் நினச்சிருக்கலாம் தொண்ணூற்றி ஒன்பது இதுக்கு மேலே கத்தர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறுமா வாக்குத்தங்கள் நிறைவேறுமா நினச்சிருக்கலாம் மேபி இட் மைட் நாட் பி ரெக்கார்ட் இந்த பைபிள் பட் ஆண்டவர் உடனே அவன் சோர்ந்து போகும்போது அவனுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார் தரிசனமாகி இப்போ ஆண்டவர் சொல்கிறார் அப்ரஹாமே சர்வ வல்லமு தேவன் வாவ் வேதத்தில் முதல் முறையாக இங்கே தான் ஆண்டவரை எல்ஷடாய் என்கிற நாமத்தை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்துகிறார் இட் இஸ் அக்ரன்ஸ் சர்வ வல்லவர் என்பதை நாம வேதத்தில் படிக்க முடியும் சர்வ வல்லமுள்ள இருக்கிறது ஏன் இதுவரைக்கும் ஆண்டவர் இந்த நாமத்தை வெளிப்படுத்தவில்லை இப்பொழுது ஆபரகமை பார்த்து நான் சர்வ வல்லமுள்ள தேவன் என்று சொல்கிறார் என் அன்பு தேவன்டைய பிள்ளைகளை நான் என்ன நம்புகிறேன்னா மேபி காட் இஸ் என்கரேஜிங் இஸ் ஃபெய்த் அவனுடைய விசுவாசத்தை கத்தர் என்ன செய்கிறார்னா கொஞ்சம் உற்சாகப்படுத்தும்படி அவர் சொல்லுகிறார் என்று நம்புகிறேன் என்னன்னா தேவன் சொன்ன உடன்படிக்கைக்கும் ஆபரகாம் இப்பொழுது கடந்து போய் கொண்டிருக்கிற சூழ்நிலைக்கும் சம்மந்தமே இல்லை ஹலலூயா தேவன் சொன்ன உடன்படிக்கையினுடைய வாக்கு தத்துவங்களுக்கும் ஆபிரகாமுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் இன்ஃபேக்ட் அவன் கடந்து போண்டு போய்கொண்டிருக்கிற இந்த காணானினுடைய இந்த கூடார வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்குது நான் கூடாரத்தில் இருக்கிறேன் எனக்கு தொண்ணூற்றம்பது வயசாயிடுச்சு என் மனைவிக்கு ஸ்திரீகளுக்கு உள்ள வழிபாடு நின்று போயிட்டு பிள்ளை பெறுவதற்கான வாய்ப்பே இல்லை சொந்த ஊராகிய பாபிலோனை விட்டு நம்ம இங்கே வந்து இப்போ இந்த வெயிலில் இந்த உஷ்ணத்தில் இந்த நெகேவென்கிற இந்த பாலைவனத்தில் கூடாரம் போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்குமே ஒன்றுமே நடக்கிற மாதிரியே தெரியலையே அப்படிங்கும் போது ஆண்டு வச்சுருக்கார் அப்ரஹாமே அப்ரஹாமே நான் சர்வ வல்லமுள்ள தேவன் லூயா ஹம் ஸ்தோத்ரம் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே சம்டைம்ஸ் ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்துக்கும் வாக்குத்தத்துவங்களுக்கும் உங்களுடைய சுச்சுவேஷனுடைய ரியாலிட்டிக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கா ஒருவளை இன்னைக்கு அப்படி யோசனையோடு நீங்கள் உட்கார்ந்து இருந்தீங்கன்னா என்றால் காட் ஷட் அப்படின்னா மார்பு என்றால் மார்புகள் எல் என்றால் தாயின் மார்பை போன்றவர் அர்த்தம் ஒரு குழந்தைக்கு தாயினுடைய மார்பு இட் ப்ரொவைட்ஸ் தேவைகளை சந்திக்கிறது ஒரு குழந்தைக்கு தாயினுடைய மார்பு அரவணைப்பை கொடுக்கிறது இட் கிவ்ஸ் இட் கேர்ஸ் ஒரு குழந்தைக்கு தாயினுடைய மார்பு புரொட்ட கொடுக்கறது பாதுகாப்பை கொடுக்குது அப்ரஹாமே உனக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாவற்றையும் தருவதற்கு நான் இருக்கிறேன் சந்தேகப்படாது நீ பயப்படாத நான் வாக்கு தத்தும் பண்ணினவர் இருக்கிறேன் உன்னோடு கூட உடன்படிக்கை செய்தது செய்ததுதான் நீ நினைக்கிற தொண்ணூத்தொன்பது வயசாயிடுச்சு இதுக்கு மேலே என்ன நடக்கும் நான் சொல்றேன் ஐ எம் அன் ஆல் மைட்டி காட் ஐ எம் நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரஹாம் உன்னோடு கூட செய்து கொண்ட உடன்படிக்கையில் ஒரு டேர்ம் இருக்குது ஒரு கடமை இருக்குது நீ ஆற்ற வேண்டிய கடமை இருக்குது ஹாலலூயா உன்னை ரட்சிப்பதற்காக இரத்தத்தின் நடுவில் நான் என்ன செஞ்சேன் என் குமாரனை நடக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்தேன் உனக்கு தேசத்தை தருவேன்னு சொல்லி அந்த இரத்தத்தின் நடுவில் இருந்து உனக்கு எழுதி கொடுத்தேன் என்னோட சார்பில் உனக்கு எல்லாவற்றையும் செய்கிறேன்னு நான் வாக்கு கொடுத்தது மாத்திரமல்ல உடன்படிக்கையின் மூலமாக உனக்கு உறுதிப்படுத்திட்டேன் பட் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் சம்திங் ஃப்ரம் யூ ஓங்கிட்டிருந்து நான் என்ன செய்யற எதிர்பார்க்கிறேன் ஹாலலூயா மறுபடி சொல்கிறேன் ரட்சிப்பு என்று வரும்பொழுது உடன்படிக்கை இட் இஸ் யூனிலேட்ரல் யூனிலேட்டரல் என்றால் ஒருதலை பட்சமானது ரட்சிப்புக்கு நீங்களும் நானும் ஒன்று செய்ய முடியாது உங்களுடைய பங்கையும் ஆண்டவரை எடுத்துக்கொள்கிறார் ஆனால் ரட்சிக்கப்பட்ட பின் இட் இஸ் பயோலேட்ரல் ஹாலலூயா அவருடைய பங்கும் அவசியம் உங்களுடைய பங்கும் அவசியம் என்பதை மறந்து போக வேண்டாம் என்ன சொல்கிறார் பாப்பமா ஒன்றாவசனத்தில் நான் சர்வ வல்லமுள்ள தேவன் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு ரெண்டு விஷயத்தை சொல்கிறார் வாக் பிஃபோர் மீ வாக் பிஃபோர் மீ ரெண்டாவது உத்தமனாயிருன்னு சொல்கிறார் பி ரைச்சஸ் பி பிளேம்லெஸ் யா தட்ஸ் ரைட் வேர்ட் பி பே பிளேம்லெஸ் உத்தமனாக இரு அப்படிங்கிறார் ஆண்டவர் ரெண்டு விஷயத்தை ஆபராம்கிட்ட எதிர்பார்க்கிறார் தயவுசெய்து நினைத்து கொள்ளாதீங்க புதிய உடன்படிக்கை என்று வரும்பொழுது என்னிடத்தில் தேவன் எதையும் எதிர்பார்க்கவில்லை இன்றைக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கக்கூடாது ஆபிரகாமனுடைய உடன்படிக்கையை பற்றி நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ளுகிறதே எதை பற்றி தான் கற்றுக்கொண்டு கொண்டு இருக்கிறோம் உடன்படி புதிய உடன்படிக்கையுடைய அம்சங்களை தான் கற்றுக்கொண்டு கொண்டு இருக்கிறோம் என்பதை மறந்து போகக்கூடாது அப்புறம் நான் எப்படினாலும் வாழ்வேன் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது நோ ஆபிரஹமை பார்த்த ஆண்டவர் சொல்கிறார் ஆபிரகமே நீ ரட்சிக்கப்பட்டு விட்டாய் எனக்காக என்னுடைய குமாரனை அமீன் உனக்காக பலியாக ஒப்பு கொடுத்து விட்டேன் பதினைந்தாம் அதிகாரத்தில் இதை பார்த்து விட்டாய் நான் உனக்கு புள்ள வேலைன்னு இயக்கத்தோடு இருக்கிறப்ப வயசு தொண்ணூத்த ஒன்பதாகி விட்டது இன்னும் காரியங்கள் நடக்கவில்லையே தேவன் அற்புதம் என்று காத்து கொண்டிருக்கிறார் பட் ஐ ஆம் எக்ஸ்பெக்டிங் சம்திங் ஃப்ரம் யூ வாக் பிஃபோர் மீ இது ரெண்டு விஷயம் வாக் பிஃபோர் மீன்ற வார்த்தையும் இருன்ற வார்த்தை வெவ்வேறு ரெண்டு கட்டளைகள் எப்படி பதினைந்தாம் அதிகாரத்தை பன்னிரெண்டாம் அதிகாரத்தை பொழுது ரெண்டு விஷயத்தை பார்த்தோம் ஒன்று கோன்னு சொன்னார் இன்னொன்று பீ சொன்னார் புறப்பட்டு போன்னு சொன்னார் ரெண்டாவது ஆசீர்வாதமாய் இருன்னு சொன்னது போல இங்கேயும் ரெண்டு கட்டளைகளை கத்தர் கொடுக்கிறார் எந்த ஒரு உடன்பிடிக்கையா இருந்தாலும் நீங்களும் நானும் கீழ்ப்படிய வேண்டிய கட்டளைகள் இருக்கிறது என்பதை மறந்து போகக்கூடாது கால லூயா வாக் பிஃபோர் மீ அப்படின்னு சொல்கிறார் வாட் இஸ் இட் மீன் வாக் பிஃபோர் மீ ஒருவேளை ஆண்டவர் என்னை பின்பற்றி வா என் பின்னாடி நடந்து நடந்துவான்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது நமக்கு அது புரியுது இல்லையா அப்படின்னு என்ன அர்த்தம் ஐ வில் பி யோர் கைடன்ஸ் நான் உன்னை பா நான் உனக்கு முன்னாடி நான் கடந்து செல்கிறேன் இல்லையா நான் உன்னை பாதுகாப்பேன் என் பின்னாடியே வா இல்லையா ஒரு மேய்ப்பன் ஆடுகளுக்கு முன்பதாக நடந்து செல்கிறான் ஸோ மேய்ப்பன் முன்னாடி போகிறார் ஆடுகள் பின்னாடி போகுது ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறார் வாக் பிஃபோர் மீங்கிறார் ஏன் முன்னாடி நடங்கிறார் ஸோ வாட் டஸ் இட் மீன் அப்படின்னு நான் என்ன அர்த்தம் என் அன்பு தேவன் டெ பிள்ளைகளே வேர் ஐ வாக் பிஃபோர் காட் மீன்ஸ் நான் தேவனுக்கு முன்பாக நடக்கிறேன் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா ஐ எம் எ டிப்ளமேட்டிக் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் ஆஃப் த கிங்டம் எனக்கு முன்பாக நட அப்படின்னு பொழுது என்னை என்னை பண்ணுங்கிறார் நீ போனாலும் பண்ணு ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்க அமெரிக்க தூதரகம் தூதரகம் அப்படின்ற ஒரு ஒரு இடம் இடம் இருக்கும் இருக்கும் சென்னையில் ஸோ பயங்கர பாதுகாக்கப்பட்ட எளிதாக யாரும் நுழைய முடியாது இட்ஸ் எ செக்யூர்ட் பிளேஸ் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அமெரிக்க தேசத்தை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய தூதர்கள் அங்கே இருப்பாங்க மெசஞ்சர்ஸ் அங்கே இருப்பாங்க அவங்கள வந்து தேர் டிப்ளமேட்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணி அங்கே என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க ஸோ அபிரஹா அதே மாதிரி தான் அப்ரஹாமை யூ ஆர் த ஃபாதர் ஆஃப் அ நியூ ஜெனரேஷன் ஒரு புதிய சந்ததியினுடைய தகப்ப நீ ஆகவே எனக்கு முன்னாடி நடன்னு சொல்லும்போது என்னுடைய ரெப்ரஸன்டேட்டிவாக என்னை இந்த பூமியில் அடையாளப்படுத்துகிறவனா நீ என்ன செய்ய வேண்டும் நடக்க வேண்டும் என்ன சொல்கிறார்னா வென் த வேர்ல்ட் லுக் யூ ஆப்ரஹாமே உலகம் உன்னை பார்க்கும் பொழுது வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன் ஒரு மனிதனோடு எத்தகைய உறவு வைத்திருக்கிறார் என்பதை மற்ற ஜனங்கள் பார்க்கும்படி நடங்குறார் அதுதான் அந்த வார்த்தையுடைய அர்த்தம் என்னுடைய தூதராக உன்னை உங்களுக்கு புரியுதா அதுதான் என் அன்பு தேவண்டி பிள்ளைகளை கத்தர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறார் ஏசு கிறிஸ்துவோடு கூட உடன்படிக்கை செய்து கொள்ளப்பட்ட நாமும் நாம் விரும்புகிற மாதிரி நடக்க முடியாது நாம் பரலோகத்துக்குரியவர்கள் தேவடைய ராஜ்யத்திற்குரியவர்கள் நம்முடைய லைஃபு ஆண்டவரை அடையாளப்படுத்தணும் ஆண்டவரை ரெப்ரசன்ட் பண்ணணும் ஒரு மனிதனோடு தேவன் உறவாடுகிறார் என்றால் அந்த மனிதனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை உலகம் அறியும்படி நடக்கணும் இது ஆண்டவர்கிட்ட ஆப்ரகாம் ஆப்ரகாம் ஆண்டவர் என்ன செய்யறார் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு நிச்சயமாக வாக்குத்தத்தங்கள் தத்துவங்கள் நிறைவேறும் பட் அண்டர்ஸ்டாண்ட் யூ ஆர் அ ஃபாதர் ஆஃப் அ நியூ ஜெனரேஷன் ஹால லூயா கத்தர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் பிரியமான தேவண்டிய பிள்ளைகளை சி ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின கானான் தேசம் ரொம்ப பெரிய தேசம்லாம் இல்லை பெரிய தேசம் கிடையாது முப்பது மைல் அகலம் நூறு மைல் நீளம் அவ்வளோதான் முப்பது மைல் அகலம் நூறு மைல் நீளம் இதுதான் கானான் தேசத்தினுடைய மொத்த பரப்பளவே ஆனால் ஆப்ரஹாம் வாழ்ந்த அந்த நாட்களிலே இரண்டு மிகப்பெரிய ஏன்ஷியன்ட் கிங்டம்ஸ் சாம்ராஜ்யங்களுக்கு நடுவில் இந்த குட்டி லேண்ட் இருந்துச்சு இந்த சின்ன லேண்ட் அப்போ நமக்கு ரொம்ப பெருசு முப்பது மைல் அகலம் நூறு மைல் நீளம் அப்படின்றது மேபி நமக்கு பெருசாக இருந்தாலும் அது ஒரு தேசம்னு வரும்போது அது ரொம்ப குட்டி தான் அது ரொம்ப குட்டி தான் ஆனால் அன்னைக்கு ஆப்ரஹாம் இருந்த நாட்களிலே ஏன்ஷியன்ட் வேர்ல்டுனுடைய சூப்பர் பவராக இருந்தது ரெண்டு தேசங்கள் ஒன்று எகிப்து இன்னொன்று பாபிலோன் மெசப்பட்டோமியா இது ரெண்டும் பார்த்திங்கன்னா கானானுக்கு ஈஸ்ட்லேயும் வெஸ்ட்லேயும் அமைஞ்சிருந்தது ரெண்டுமே சூப்பர் பவர்ங்க ரெண்டுமே சூப்பர் பவர் அதாவது அமெரிக்கா ஒரு பக்கம் ரஷ்யா இன்னொரு பக்கம் அப்படின்னு வச்சுக்கிட்டு அதுக்கு நடுவில் ஒரு குட்டி தேசத்தை வச்சா எப்படி இருக்கும் ஸோ ரெண்டு சூப்பர் பவர் கிடையில் ஆண்டவர் ஆபரகாவை பார்த்து சொல்ல இந்த குட்டி தேசத்தை உங்கள் கையில் கொடுக்குறான் இன்றைக்கு நமக்கு தெரியும் இஸ்ரேல் சூப்பர் பவர்னு ஹால லூயா இப்போ ஆண்டவர் சொல்ல இந்த தேசத்தில் உனக்கு தரப்போகிறேன் இந்த தேசத்தினுடைய பிள்ளைகள் சுதந்திரிக்க போகிறார்கள் ஹால லூயா இன்ஃபேக்ட் ஆண்டவர் வந்து கானான் என்கிற இந்த தேசத்தில் ஆபிரகமாக லொக்கேட் பண்ணும்பொழுது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக லொக்கேட் பண்ணுறார் என்னென்னா நான் சொன்னனே எகிப்துலேருந்து பாபிலோனுக்கு போக வேண்டும் என்றாலும் பாபிலோன்லேருந்து எகிப்துக்கு வர வேண்டும் என்றாலும் தே ஹாவ் டு ட்ராவல் த்ரூ கானான் கேனன் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்பைனல் கார்டு மாதிரி தட்ஸ் அ மெயின் ட்ரேட் ரூட் ஆமே எகிப்திலிருந்து போக வேண்டியவர்கள் காணான் வழியை தான் போகணும் பாபிலிருந்து எகிப்துக்கு வந்தாலும் காணான் வழியாகத்தான் போக வேண்டும் ஆகவே ஆபிரகாம கொண்டு போய் மிக அழகான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷனில் பிளேஸ் பண்ணுறார் என்னென்ன ஆபிரகாமே உன் வழியாக ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டுக்கு போனாலும் சரி வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட்டுக்கு போனாலும் சரி என்ன ஜனங்கள் அறிய வேண்டும் யூ ஹேவ் டு ரெப்ரசன்ட் மீ யூ ஹேவ் டு ரெப்ரசன்ட் மீ ஹால லூயா உலகம் சூப்பர் பவராக இருக்கலாம் எகிப்து எவ்வளோ பெரிய தேசமாக இருந்தாலும் அப்ரஹாமே நான் சொல்லுகிறேன் உன்னை கொண்டு அவர்கள் என்ன என்ன செய்ய போகிறாங்க அறிய போகிறாங்க நம்ம ஆப்ரகாம் சீமானா இருந்தால் ஆப்ரகாம் ஒட்டகம் வச்சுருந்தான் ஆப்ரகாம் குதிரை வச்சுருந்தான் ஆப்ரகாம் ஆடு மாடுகள் வச்சுருந்தார் ஆப்ரகாம் பிஎம்டபிள்யூ கார் வச்சுருந்தார் தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கமே ஒழிய ஆப்ரகாமை குறித்து தேவோட திட்டம் என்னன்றது நம்ம பேசுறது இல்லை இன்னைக்கு புதிய உடன்படிக்கையினுடைய சத்தியமே இதுதான் தால லூயா அமேன்னு உங்களை பணக்காரன் ஆக்குவதற்கோ கோடிஸ்வரன் ஆக்குவதற்கோ தேவன் அழைக்கவில்லை ஆமேன் பருசு தாவியானவர் உங்கள் மேல் வரும்பொழுது நீங்கள் பெலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் செமரியாவிலும் பூமியின் கடைசி புரிந்து எனக்கு என்னவாக இருப்பீங்க சாட்சிகளாக இருப்பீர்கள் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷனாக்குங்கள் என்று சொன்னார் வாட் இஸ் அவர் மேண்டேட் எதற்காக தேவன் நம்மளை தெரிந்து கொண்டார் சாதாரணமான சிறு இருந்த உங்களை கொண்டு கத்தர் மிகப்பெரிய காரியங்களை செய்வதற்காகவே தெரிந்து கொண்டிருக்கிறார் என்னும் சிறு பூச்சியே என்னும் சிறு கூட்டமே நீ பயப்படாதே இஸ்ரோவில் ஜனங்களை அழைத்த பொழுது என்ன சொன்னார் நீ ஜனங்கள்ல பெருக்கமாய் இருந்ததுனால நீ பெரிய பணக்காரனா இருந்ததுனால பெரிய அறிவாளி இருந்ததுனால உன்னை நான் அழைக்கவில்லை இருக்கிறதே டிஸ்பைஸ்டு பீப்புள் நீ மிக சிறியவனா இருந்தபடினால உன்னை நான் தேர்ந்து கொடுத்து தேர்ந்தெடுத்தேன் हाँ अल्लाहु या इन्हीं की कतरुंगले पाठ चुलगर वारते walk before me yeah there is a stage we walk behind God and there is a stage where you walk before God देवनक मुनबाग नड़गे represent him represent his power represent the power of the king of his kingdom அப்படி ராஜ்யத்தினுடைய வல்லமையை நீங்கள் என்ன செய்யணும் அந்த உலகத்திற்கு காமிக்கணும் ஹால லூயா நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா யூ நீட் பி விட்னஸ் சாட்சிகளாக இருக்கணும் பிள்ளைகளை சாட்சிகளாக இருக்கணும் சாட்சிகளாக இருக்கணும் உங்கள் வீட்டுக்கு ஒருத்தன் வந்துட்டு போனால் நம்ம இயேசுவை பார்த்துட்டு போகணுமா அவங்களோட பேசுனாங்கன்னா அவங்க இயேசுவை இயேசுவோடு பேசுகிற ஒரு அனுபவம் உண்டாகணும் அதற்காக தான் அழைக்கப்பட்டிருக்கீங்க ஹால லூயா எனக்கு முன்பாக நட எனக்கு முன்பாக நட பிம ரெப்ரசன்டேட்டிவ்னு சொன்னார் இதே பேசல ரொம்ப நேரத்துக்கு ஏன்னா அப்ரஹாம் வந்து அவருத்தோடைய கூடாரத்தை போடும்பொழுது அந்த ஹைவேல ஒரு நாள் சந்தியில் கூடாரம் போட்டார் அப்படின்றத நம்ம மெட்ராஸில் வாசிக்கலாம் நாட் சந்தி என்னன்னா போகிறவங்க வர்றவங்களும் ஆபிரகாம் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போவாங்களாம் ஆல லூவியா அம்மேன் அவ்வளோ விருந்தோம்பல் அந்த அம்மா சாராள அம்மா என்ன செஞ்சுருக்காங்க அவ்வளோ விருந்தோம்பல் அவங்கள அடித்து ஆளே இல்லை தூதர்கள் வரும்பொழுது ஓடி சென்று காலை அடித்து உணவு கொடுக்குறாங்க அம்மேன் என் அன்பு தேவனுடைய பிள்ளைங்கள விருந்தோம்பல் என்ன தெரியுமா எப்படி ஆகியும் ஆண்டவரை ஜனங்களுக்கு என்ன செய்கிறாங்க அறிவிக்கிறாங்க உடன்படிக்கையினுடைய முக்கியமான டேர்ம்ஸில் ஒன்று என்ன தெரியுமா தேவனுக்கு முன்பாக நீங்கள் நடக்கணும் புதிய உடன்படிக்கின்னு வந்து இது மாறிடுச்சா என்ன நாட்கள் தான் ஸ்டைல் மாறுதுன்றாங்களே ஒரு ஆப்ரஹாமுடைய உடன்படிக்கையில் எப்படி இருக்கும் புதிய உடன்படிக்கைன்னு வரும்போது ஸ்டைல் மாறிடுதோ யார் மாற்றினது நோ நோ இரண்டாவது ஆண்டு பட்சம் சொன்னார் பி பிளேம்லெஸ் உத்தமனாக இருன்றார் என்னவார் உத்தமனாக இரு அந்த பிளேம்லெஸ் வேர்டு சாதாரணமான வேர்டு அல்ல தமீம் என்கிற வேர்டு தமீம் டிஏஎம் ஐஎம் தமீம் இதே வார்த்தை நோவாவை பற்றி பேசும்பொழுது நாம் கேட்டோம் நோவாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார் அவன் உத்தமன் தமிழக ஏற்றுக்கொள்ளுகிறோமோ என்றைக்கு அவரோடு கூட உடன்படி இணைகிறோமோ அன்றிலிருந்து கத்தர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிற வாழ்க்கை லைஃப் 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 அப்ரைட் ஹானஸ்ட் சின்சியர் ஒரு கவனண்டல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வரும்போது இதெல்லாம் வரையும் கத்தர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறார் வேற ஒன்றும் எதிர்பார்க்கல உங்களுடைய ரட்சிப்புக்கும் உங்களுடைய நித்திய ஜீவனுக்கும் வேண்டி எல்லாவற்றையும் அவர் செய்துவிட்டார் அதற்கு நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அந்த உடன்படிக்கை பூரணப்படணும் ரட்சிப்பு பூரணப்பட வேண்டும் என்றால் உங்களுடைய என்னுடைய பங்கு மிக மிக முக்கியமானது கரையில்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் அதனாலதான் பவுல் பாரத்தோடு எழுதும்பொழுது எழுதுகிறார் ஹம் எப்படியாக உங்களை கிறிஸ்து வெளிப்படும் பொழுது கரையற்றவர்களாக பிழையற்றவர்களாக கரைப்படாதவர்களாக அவருக்கு முன்னாடி உங்களை கொண்டு போய் நிறுத்தணும் அது புதிய பாட்டில் மட்டுமல்ல ஆபிரகாம் இடத்துல அதைத்தான் எதிர்பார்க்கிறார் உங்களிடத்திலும் அதை தான் எதிர்க்க பாபா எதிர்பார்க்கிறார் குற்றம் சது சாட்டப்படாத ஒரு வாழ்க்கை ஏன் பன்னெண்டாம் அதிகாரத்தில் உடன்படிக்கை செஞ்சுட்டு பதினோ பன்னெண்டாம் அதிகாரத்தில் தேவன் அழைப்பு விடுத்துவிட்டு பனிதனை பதினைந்தாம் அதிகாரத்தில் உடன்படிக்கை செய்துவிட்டு ஏன் ப பதினேழாம் அதிகாரத்தில் தொண்ணூற்றி ஒம்பது வயசில் ஆண்டவர் ஆபரக்ட வந்து நீ உத்தமனாக இருன்னு சொல்ல காரணம் என்னென்னா இந்த காலங்களில் அவனுடைய சின்சியாரிட்டியில் குறை இருந்திருக்கு குறை இருந்திருக்கு கால லூவியா இருந்திருக்கு பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் பார்வோனுக்கு முன்பதாக போய் நின்று தன்னுடைய மனைவியை சகோதரின்னு சொன்னார் பஞ்சானு வந்தபோது எகிப்துக்கு போனார் விசுவாசியாமல் அமேன் ஆகார அவள் மூலமாக பிள்ளையை பெற்றுக்கெடுப்பதற்கு அவர் தீர்மானம் பண்ணுகிறாரு என் அன்பு தேவண்ட பிள்ளைகளை ஆண்டோர் சொன்னார் ஆப்ரஹாம் எப்படி நீ பார்வன்கிட்ட போய் சொல்ல முடியும் நான் உன்னோடு கூட உடன்படிக்கை செய்திருக்கிறேன் உடன்படிக்கையினுடைய அம்சங்களில் முக்கியமான அம்சம் நீ எனக்கு முன்னாடி உத்தமனாக இருக்கணும் ஆப்ரஹாம் யூ ஷுட் லிவ் அ பிளேம்லெஸ் லைஃப் யூ ஹாவ் டு ரெப்ரஸன்ட் மீ நீ என்ன ரெப்ரஸன்ட் பண்ண வேண்டிய இவன் பார்வோன்னு உனக்கு புத்தி சொல்கிற மாதிரி நடக்கிற இல்லையா போய் சொல்லி இருக்கிற நீ உண்மையை மறைச்சிருக்கிற ஓ நாள் அவன் வீட்டில் வாதம் வந்திருக்கு அம்மே நீ உண்மையை சொல்லி இருந்தாலும் அது நடந்திருக்காது நீ பயந்துருக்கிற விசுவாசிக்கிறவன் பதறான பைபிள் சொல்லு நீ பதறி இருக்கிற அப்ரகாம் மனுஷன் அப்பத்தி நாலு மாத்திரமல்ல தேவையிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார் என் அன்பு சகோதரி நம்ம விட்டு விட்டு நாம் என்ன செஞ்சிருக்கிறோம் உலக பிரகாரமான காரியங்கள் மேல நாட்டத்தை கொண்டு போயிருக்கிறோம் இதை எகிப்தில் உள்ளவனோ பாபிலோனில் உள்ளவனோ எதை விட்டு நீ வெளியே வந்தாயோ அந்த பாபிலோன் உள்ளவன் பார்க்கும் பொழுது அவன் எப்படி இயேசுவை ஏற்றுக்கொள்வான் ரசிக்கப்படுவதற்கு முன்பதாக நீ செய்த அதே பாவத்தை இன்றைக்கும் உடன்படிக்கைக்கு அப்புறம் நீ செய்வாய் என்றால் எப்படி நீயே சுவரப்ரஸன் பண்ண முடியும் இதை தான் ஆண்டு ஒரு கேட்குறார் எனக்கு முன்பாக நடந்து என்னவாரு கவனிக்கம்மா புதிய உடன்படிக்கையோ பழைய உடன்படிக்கையோ நாம் இஷ்டப்படியெல்லாம் வாழவே முடியாது நான் என்னெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்பேன் என்னை மன்னிச்சுக்கிட்டே இருப்பார் என்னை மன்னிச்சுக்கிட்டே இருப்பார் என்னை கிருபன் ஐம் லிவிங் அண்டர் கிரேஸ் சில ஃப்ரேசஸ் எல்லாம் போட்டுருவாங்க அண்டர் கிரேஸ் ஓவர் கிரேஸ் அப்பான் கிரேஸ் பிரியமான தேவண்டி பிள்ளைகள் நோ நோ யூ ஹாவ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி யூ ஹாவ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி அண்டர் உங்களோடு கூட பேசுகிற ஒரு ராமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் ஹால லூயா அம்மேன் பதினேழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை வாசிப்போமா எல்லாரும் சேர்ந்து பின்னும் தேவன் ஆபிராமை நோக்கி இப்பொழுது நீயும் உன் பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததியும் என் உடன்படிக்கையை கை கொள்ளுங்கள் அப்படின்றார் உடன்படிக்கை என்ன செய்யுங்க கை கொள்ளுங்கள் என்கிறார் ஹாலலூயா இந்த இடத்துல வந்திருக்கிற வேர்டு ஹக்கிம் பெர்கி பெரீத் என்ற வேர்டு ஹெச்இ கியூஐஎம் இங்கிலீஷில் சொல்லும்போது ஹக்கிம் பெரீத் என்றார் ஸோ உடன்படிக்கையை ஏற்படுத்துறதுன்றது வார வார்த்தை வேற உடன்படிக்கையை கை கொள்ளுங்கன்ற வார்த்தை வேற உடன்படிக்கையை ஆபிரகாமோடு கூட செய்து கொண்டாரே அந்த வார்த்தை கரீத் பெரித் வேற ஐ மீன் ஸ்தோத்ரோ நாட்டான் பெரித் வர இங்கே ஹகிம் பெரித் வர மூணு வெவ்வேறு வார்த்தைகள் இங்கே சொல்கிற வார்த்தை உடன்படிக்கையை கை கொள்ளுங்கன்னா என்ன அர்த்தம்னா உடன்படிக்கையில் இருக்கக்கூடிய கட்டளைகளுக்கு கற்பனைகளுக்கு பிரமாணங்களுக்கு அவர் ஹால லூயா இப்போ உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன் மோசேக்கு தேவன் கொடுத்த கட்டளைகள் ஓகே நியாய பிரமாணங்களை ஆபரகாம் கை கொண்டாராம் அது எப்படி முடியும் மோசே ஆபரகமுக்கு பின்பாக கிட்டத்தட்ட நூறு வருஷம் காலம் ஸோ ஆபிரகாமுக்கு பின்பதாக நூறு ஆண்டுகள் கழித்து வந்த மோசைக்கு தேவன் கொடுத்த நியாயப்பிரமாணங்களை கட்டளைகளை கற்பனைகளை நியமங்களை ஆபிரகாம் எப்படி கை கொண்டிருக்க முடியும்னு நீங்கள் கேட்பீங்க சரி ஆதி ஆகமும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் என்னோட கூட எடுப்பீங்களா ஆதி ஆகமும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் நாலாம் சரம் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம் எடுத்துட்டிங்களா எல்லாரும் ஆதியாகமும் இருபத்தி ஆறு நாலு வாசிங்களா சத்தமாக ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடினால் உங்கள் பைபிள் அந்த வசனம் இருக்கா ஓகே ஓகே மறுபடியும் வாசிப்போமா நான் அபிரஹாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து எல்லாரும் சொல்லுங்கள் என் விதிகளையும் ஹீப்ரூவில் சொல்லட்டுமா மிஷ்மரத் விதிகள் மிஷ்மரத் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் த நியாய அடுத்தது என் கற்பனைகளையும் மிஷ்வத்தே என் கற்பனைகளையும் அடுத்தது என் நியமங்கள் ஹகோதே அதாவது அது நியமங்கள் அந்த ப்ளூரல்ல வர்றதுனால அடுத்தது என் பிரமாணங்கள் ரைட் ஸோ ஐ மேன் இதை இந்த நான்கு விஷயங்களை குறித்து ஆபிரகாம் என்ன செய்கிறாரு கை கொண்டார் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறத பார்க்குறோம் மறுபடியும் சொல்கிறேன் மிஷ்மரத் மிஷ்மரத் இது வேணால் நான் வந்து நியாயப்பிரமாணத்தை பற்றி நம்ம சீனாயினுடைய உடன்படிக்கை பற்றி பார்க்கும்போது நான் டீட்டெயிலாக உங்களுக்கு இதை சொல்கிறேன் நியாயப்பிரமாணம் வரும்போது அதனுடைய செக்ஷன்ஸ் இதெல்லாம் அடுத்தது மித்ஸ்வா அப்படின்னு கூட எழுதிக்கோங்க என் கற்பனைகள் மித்ஸ்வா சிம்பிள் எழுதுனா மித்ஸ்வா அடுத்தது என் நியமங்கள் ஹக் ஹக்வா கே ஹெச் யூ கியூ க்யூ ஏஹெச் அதெல்லாம் ப்ரொனௌன்சேஷன் பண்ணும்போது அப்படின்ற வேர்டை ப்ரொனன்சியேஷன் பண்ணணும் அதனால் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என் நியமங்கள் நியமங்கள்னா என்ஆக்ட்மெண்ட் அப்பாயின்மெண்ட் ஸ்டாட்டிடியூட்ஸ்ன்னு சொல்லுவோம் அடுத்தது என் பிரமாணங்கள் என் பிரமாணங்கள் தோரா சரி ஸோ இது வந்து மோசேவுக்கு ஆண்டவர் கொடுப்பதற்கு முன்பதாகவே நியாயப்பிரமாணத்தினுடைய இந்த செக்ஷன்ஸ் ஆபிரகாம் கை கொண்டார் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சாட்சி கொடுக்குறார் நியாயப்பிரமாணமே கொடுக்கப்படலை பட் ஆயப்ரகாம் என்ன செய்கிறாரு

ஒன்று அவசத்தை எல்லாரும் எடுத்துட்டீங்களா தேவனாகிய கத்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய பிரமாணங்களையும் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய நியாயங்களையும் அவருடைய கற்பனைகளையும் எப்பொழுதும் கை கொள்ளுவாயாக இது இசைவேல் ஜனங்கள் காணானுக்குள் நுழைவதற்கு முன்பதாக தேவன் அவர்களுக்கு கொடுத்த நியாய பிரமாணத்தினுடைய இந்த பிரிவுகளை குறித்து மோசி அவர்களுக்கு சொல்லுகிறார் திரும்ப சொல்லுகிறார் மறுபடியும் வாசிக்கிறேன் நீ உன் தேவனாகிய கத்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய பிரமாணங்களையும் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய நியாயங்களையும் அவருடைய கற்பனைகளையும் இன்ஃபேக்ட் ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது சொன்னால் அதே நான்கு எபிரே வார்த்தைகள் தான் இங்கே வந்திருக்கு மிஷ்பத் மிட்ஸ்வா இந்த நாலு சேம் வேர்டு இங்கே வந்திருக்கு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஆண்டவரே லாவே கொடுக்கப்படவில்லையே நியாயப்பிரமாணமே கொடுக்கப்படவில்லையே எப்படி ஆபரகம் இந்த பிரமாணத்தினுடைய இந்த நான்கு செக்ஷன்ஸ் நான்கு செக்ஷன்ஸ்ல இன்னும் நிறையா இருக்கு பட் இங்கு சொல்லப்பட்டிருக்கிற அந்த நான்கு செக்ஷன்ஸ் ஆகிய விதிகள் கற்பனைகள் நியாயங்கள் பிரமாணங்களை ஆபிரகாம் கைக்கொண்டார் கொண்டார் அப்படின்னு நான் கேட்ட பொழுது ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம் என்ன தெரியுமா ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும் எரேமியா முப்பத்தி ஓராம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனத்தில் புதிய உடன்படிக்கையில் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயத்தில் எழுதுவேன்னு சொன்னார் இல்லையா காட் ப்ராமிஸ் டு ஜெரமயா தேட் இன் த நியூ கவனன் காட் வில் ரைட் ஹிஸ் லாஸ் இஸ் தோரா ஐ மீன் இன் அவர் ஹார்ட்ஸ்ன்னு சொன்னார் இல்லையா நியாய பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்பதாகவே தன்னுடைய இருதயத்தில் நியாய பிரமாணம் எழுதப்பட்ட மனுஷன் அப்ரஹாம் ஹால லூயா இருதயத்தில் தேவன் ஆப்ரஹாமினுடைய உள்ளத்தில் எதை எழுதி வைத்திருந்திருக்கிறார் நியாய பிரமாணத்தை எழுதி வைத்திருக்கிறார் த லா ஆஃப் காட் வாஸ் ரிட்டன் இன்ன ஹார்ட் ஆஃப் ஏப்ரஹாம் Abraham is the perfect example of one

இருதயத்தில் எழுதின பிரமாணம் நியாயப்பிரமாணம் என்பது அது வந்து மோசேக்கு கொடுத்த நியாயப்பிரமாணம் இல்லை அது வேறு ஏதோ புதிய பிரமாணம்னா சரி நான் கேட்டேன் அந்த புதிய பிரமாணம் தான் என்னென்னு சொல்லியே அப்படின்னு சொல்ல முடியல அது லா கிடையாது அது தோரா கிடையாது அது வேறு பிரமாணம் அது கிறிஸ்துவின் பிரமாணம்னு அப்படின்னாங்க ஆனால் நீங்கள் முப்பத்தி முப்பத்தின் முப்பத்தி மூணில் படித்து பாருங்கள் இப்ரேம் மொழியில் தோரானு தான் இருக்குது ஆக உலக தோற்றம் உள்ள தேவனுடைய திட்டமே என்னன்னா அவர் தன்னுடைய பிரமாணங்களை உங்களுடைய இருதயத்தில் எழுத வேண்டும் முதல் முதலாக ஒரு மனிதனுடைய இருதயத்தில் எழுதியிருப்பார் என்றால் இட் வாஸ் ஏப்ரஹாம் இட் வாஸ் ஏப்ரஹாம் ஹாலலூயா அது மாத்திரமல்ல ஏப்ரஹாம் வாஸ் அ பர்சன் ஹூ பர்ஃபெக்ட்லி கேவ் ஹிம்செல் டு ஒபே த லா ஆஃப் காட் தேவனுடைய நியாய பிரமாணங்களுக்கு தன்னை முற்றிலுமாய் ஒப்புக்கொடுத்த ஒரு கீழ்ப்பொழுதில் உள்ள ஒருவன் இருப்பார் என்றா அல்லது ஆப்ரஹாம் தான் கிரைஸ் த லார்ட் ஆண்டவரை உங்கள் வீட்டில் கரங்களை தட்டி ஆண்டவர் மயமைப்படுத்துங்க பார்க்கலாம் ஆள் அல் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா ஆபிரகாம் கிரியைனால் நீதிமானாக்கப்பட்டானா இல்லை கிருபையினால் நீதிமானாக்கப்பட்டான் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டான் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்ட ஆபிரகாம் ஏன் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள வேண்டும் செரிமோனியலை விடுங்க பலிகளை விடுங்க அது நமக்கு தேவையில்லை ஏன்னா வீக்கர் பார்ட்னராக இருக்கிற நாம செய்ய வேண்டியது அவர் செய்து முடித்து விட்டார் ஆனால் நியாயப்பிரமாணத்தினுடைய மற்ற கட்டளைகள் நியமங்கள் கற்பனைகளை நம்ம கை கொண்டு தான் ஆகணும் ஏன்னா அந்த புதிய உடன்படிக்கைக்கு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளாக ஆப்ரகாம இருந்திருக்கிறார் இஸ் ஜஸ்ட் ஆரம்பம் இப்போ தான் நான் சப்ஜெக்டே ஆரம்பிக்கிறேன் நியூ கவர் சப்ஜெக்டே இன்ஃபேக்ட் இன்னைக்கு தான் ஆரம்பிக்கிறேன் ஹால லூயா இனிமேல் தான் சூடு குடிக்க போகுது இனிமேல் தான் சூடு குடிக்க போகுது கத்துடைய நாமத்தின் மகிமைக்காக நான் என் அன்பு தேவைய பிள்ளைகளை அழகான எக்ஸாம்பிள் ஆபிரஹாம பிரமாணங்களை கைக்கொண்ட ஒரு மனிதனாக காண்பிக்கிறார் மறுபடியும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் ஆபிரகாம் ரச்சிக்கப்பட்டது நியாயப்பிரமாணத்தினால் அல்ல விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டான் ஆனால் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்ட ஆபிரகாம் தேவனுக்கு முன்பாக நடந்து உத்தமனாய் இருக்க வேண்டும் என்றால் அவன் பிரமாணத்தை கை கொண்டுதான் ஆக வேண்டும் யூ கேன் சி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த லா அண்ட் இன் ஏப்ரஹாம்ஸ் லைஃப் ஆப்ரஹாம் என்கிற மனிதனுடைய வாழ்க்கையில் என் அன்பு தேவண்ட பிள்ளைகளை விசுவாசத்திற்கும் நியாய பிரமாணத்திற்குள்ள ஒற்றுமை நீங்கள் பார்க்க முடியும் விசுவாசத்துக்கும் கிருபைக்குள்ள ஒத்துமையை பார்க்க முடியும் இந்த சத்திய அறியாதவங்க தான் எப்படி பேசுவாங்கன்னா லா வெசஸ் கிரேஸ்ன்னு பேசுவாங்க ஆனால் அந்த சத்தியத்தை புரிந்து கொண்டவர்கள் சொல்லுவாங்க லா அண்ட் கிரேஸ்ன்னு சொல்லுவாங்க தேவனுக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாக இருக்க வேண்டும் என்றால் அவருடைய கற்பனைகளின் படி நடக்க வேண்டும் வாழிவன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுகிறான் ஆமேன் கத்தருடைய வசனத்தினால் தன்னுடைய பாதையை காத்துக் கொள்ளுகிறதுனால தானே வசனம் சொல்லுது ஏப்ரஹாம் ஹி ஒபேட் Given us the foundational law த ஃபவுண்டேஷனல் பீப்புள் ஆஃப் Israel இயர்ஸ் டு கம் எப்போவோ வரப்போகிற இன்னும் பிள்ளையே பறக்கலைங்க ஆனால் முன்பதாகவே பிரமாணங்களுக்கு கீழ்ப்படைஞ்சிருக்கிறாங்கன்னா தயவு செய்து நான் சொல்றதை கேட்டுக்கொண்டிருக்கிற இருக்கிற பிள்ளைகளை கிருபன்ற பேரில் தயவு செய்து கத்துடைய கற்பனைகள் கட்டளைகளுக்கு கீழ்படியும் மறவாதிருந்தா இருந்துடாதீங்க கத்தர் உங்களிடத்தில் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறது உத்தமம் கத்திர உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது பிளேம்லெஸ் லைஃப் லைஃப் குற்றம் சாட்டப்படாத ஒரு வாழ்க்கை உத்தமமான ஒரு வாழ்க்கை எப்படி பிரமாணம் தெரியாமல் வாழ முடியும் சரி போகட்டும் இதை பற்றி நம்ம நிறைய பேச போகிறோம் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு ஒரு மாதமாக இதை பற்றி நம்ம பேசுவோம் நினைக்கிறேன் ஹால லூயா அவ்வளோ விஷயங்களை கற்றுக் கொடுக்க இருக்குது உங்களுக்கு அப்படின்னா உன்னோடு கூட நான் உடன்படிக்கை செய்து கொள்கிறேன் என்று சொல்லி அந்த உடன்படிக்கை உறுதிப்படுத்துகிறார் பதினேழாம் அதிகாரத்தில் எதை வைத்துனா சர்க்கம் செஷனை வச்சு இதை மட்டும் நான் சா பார்த்து ஒரு டென் மினிட்ஸில் முடிச்சிட்றேன் சோ த்ரூ சர்க்கம் சர்க்கம் செஷன் விருத்த சேதனம் மூலமாக தேவன் பதினேழாம் அதிகாரத்தில் ஆப்ரஹாமோடு கூட இந்த உடன்படிக்கை என்ன செய்கிறார் உறுதிப்படுத்துகிறார் மறுபடியும் உறுதிப்படுத்துகிறார் ஆலோவியா பதினைந்தாம் அதிகாரத்தில் அவர் செய்ய வேண்டியது அவர் செஞ்சிட்டார் பதினேழாம் அதிகாரத்தில் ஆப்ரகாம் செய்ய வேண்டியது தாண்டவர் என்ன செய்யற எதிர்பார்க்கிறார் என்னன்னா ஆபிரகாம் உன்னுடைய சரீரத்தில் ஒரு சைன் உன் சரீரத்தில் ஒரு அடையாளம் சைன் ஆஃப் கவர்னன்ட் நான் உன்னோடு கூட செய்து கொண்ட உடன்படிக்கைக்கான அடையாளத்தை உன் சரீரத்தில் நான் எதிர்பார்க்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு ஆண் பிள்ளைகளும் பிறந்த எட்டாம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் என்று ஆண்டோர் என்ன செஞ்சார் எதிர்பார்த்தார் ஹால லூயா நீங்கள் ஒரே ஒரு வசனத்தை வாசிச்சிருவோம் உட இந்த சர்க்கம் செஷனை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக ஒரு டென் மினிட்ஸில் நான் உங்களுக்கு சில விஷயங்களை கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன் ஆதி ஆகமம் பதினேழாம் அதிகாரம் ஆதி ஆகமும் பதினேழாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை எடுப்போமா ஏன்னா விருத்த சேதனம் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்தான் தெரியுமே ஒழி இது என்ன இதுக்கு பின்னாடி என்ன காரணம்ன்றது நமக்கு தெரியல அதை க்ளீனாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன் ஏன் அப்படி பண்ண சொன்னார் ஆதியா பதினேழாம் அதிகாரம் பதினாலாம் வாசிப்போமா நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்படாது இருக்கிற நுனித்தோல் உள்ள ஆண் இருந்தால் அந்த ஆத்மா என் உடன்படிக்கையை மீறினபடினால் தன் ஜனத்தில் இராதபடிக்கு என்ன செய்வான் அறுப்புண்டு போவான் அப்படிங்கிற ஆண்டு ஸோ உடன்படிக்கீனுடைய அடையாளம் சைன் ஆஃப் த கவனெட் எப்படி தேவன் நோவாவோடு கூட செய்து கொண்ட உடன்படிக்கிக்கு அடையாளமாக ரெயின்போ வானவிலை வைத்திருந்தாரோ அதே போல் ஒரு ஃபிசிக்கல் சைன் என்ன தெரியுமா அவர்கள் யூதர்கள் என்ன செய்யணும் ஆப்ரகாமுடைய பிள்ளைகள் விருத்த சேதனம் பண்ண வேண்டும் சர்க்கம்சஷன் பண்ணணும் என்ன சொல்கிறாருன்னா த சைன் டிஃபைன்ஸ் தி மெம்பர்ஷிப் இன் த கவனண்ட் கம்யூனிட்டி அந்த உடன்படிக்கீனுடைய கம்யூனிட்டிக்குள்ள ஒருத்தன் இருக்கிறான் நான் அந்த உடன்படிக்கைக்குள்ள இருக்கிறேன் என்பதற்கு அடையாளம் என்னன்னா ஆமாம் இன்னைக்கு இந்தியாவில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா என்ன வேணும் ஆதார் கார்டு வேணும் இல்லையா தட்ஸ் தட்ஸ் ஐடென்டிட்டி அதே போல நான் ஆபரகமுடைய பிள்ளை நான் உடன்படிக்கையினுடைய பிள்ளையாக இருக்கிறேன் என்பதை நீ என்ன அக்னாலேஜ் பண்ணணும் ஸோ ஐ நீட் அ சைன் ஃப்ரம் யூ ஒன் ஒரு அடையாளம் இதெல்லாம் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி பற்றி நம்ம பேசிக்கொண்டிருக்கிறோம் அப்படி ஒருவேளை யாராகிலும் இல்லை அப்படின்னா இந்த கம்யூனிட்டிக்குள்ள நீ இல்லை அர்த்தம் இந்த கவர்னன்ட் கம்யூனிட்டி அல்லது இந்த உடன்படிக்கையினுடைய உறவுக்குள்ள நீங்க இல்லை அப்படின்றார் ஹாலலூயா சி இந்த சர்க்கம்சேஷன் என்பது புதிதாக ஆபிரகாமோடு கூட ஆண்டவர் செய்து கொண்ட ஒரு புது விஷயம் அல்லது என்ன அப்படின்னா அன்னைக்கு ஏன்ஷியன்ட் அந்த ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இது ஆல்ரெடி ஒரு பழக்கமாகவே இருந்தது என்னன்னா ஒரு ஆண் அவன் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் அவன் எட்டு அதாவது அவன் வயதுக்கு வந்து விட்டான் அந்த குறிப்பிட்ட ஸ்டேஜ் அவன் தாண்டும் பொழுது பன்னிரெண்டு அல்லது பதிமூன்று வயதில் விருத்த சேதனம் பண்ணுவது என்பது புறஜாதி ஜனங்கள் நடுவில் கூட இருக்கக்கூடிய பழக்கமாக இருந்தது ஈவன் தட் இஸ் பிஃபோர் ஏப்ரஹாம் மெசபட்டோமியாவுடைய கல்ச்சராக இருந்தது நல்லா புரிஞ்சுக்கோங்க சர்க்கம் சிஷனை குறிச்ச பேக்ரவுண்டு தெரியலன்னா சர்க்கம் சிஷனை என்னன்னு தெரியாது அமேன் கவனிங்க ஆல்ரெடி ஆப்ரகாமோடு கூட இதை இன்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு முன்னாடி புறஜாதியார்களும் அந்த பழக்க வழக்கத்தில் இருந்துருக்கிறாங்க அது வந்து ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசில் நடக்கும் ஆனால் ஆப்ரகாம் டாண்டவர் என்ன சொல்கிறார்னா அட் 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 த டே ஆஃப் எயித் டே இல்லையா எட்டாவது நாளில் நீ என்ன செய்த்த சேதனம் பண்ண வேண்டும் என்று சொல்கிறார் ஏன் எட்டு நம்பர் எயிட் ஹீப்ரூல் என்னது நியூ பிகினிங் புதிய ஆரம்பம் ஆறு நாட்கள் ஆண்டவர் உலகத்தை சிருஷ்டித்து ஏழாம் நாளில் ஓய்ந்திருந்தார் செவன்த் டேஸ் த ஷபத் தென் எயித்து டே இஸ் த நியூ பிகினிங் புதிய ஆரம்பம் ஸோ ஆப்ரஹாமி ஈஸ் அ பிகினிங் ஈஸ் ஒரு புதிய ஆரம்பத்தை அவர் ஆரம்பித்து வைக்கிறார் ஒரு புது ஜெனரேஷனுடைய தகப்பனாக அவர் அவர் எழும்புகிறபடினால என் அன்பு தேவண்ட பிள்ளைகளை எல்லாரும் எட்டாவது நாளிலே விருத்த சேதிரம் பண்ண வேண்டும் என்று கற்று எதிர்பார்க்கிறார் சரி கொஞ்சம் பேக்ரவுண்டுடைய கல்ச்சரை நம்ம பார்ப்போம் வேகமாக நான் சொல்கிறேன் ஏன்னா இன்னும் அடுத்த ஒரு லைவுக்கு நான் போகணும் நைட்டு ஐ மீன் லெவன் ஓ கிளாக்ஸ் கேர்ந்து கேம் நான் பொத்தனோருக்கு டிராவல் பண்ணிவிட்டு லெவனுக்கு அடுத்த லைவ்ல நான் மெசேஜ் கொடுக்கணும் எனவே நான் குயிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி ஆபிரகாம் இருந்த நாட்களிலே எப் இஜிப்சியன் கல்ச்சரில் சர்க்கம் இருந்தது எகிப்திய நாகரீகங்களில் அல்லது எகிப்துடைய கலாச்சாரத்தில் சர்க்கம் என்ன அப்படின்னா ஒருவன் எகிப்திய கடவுளுக்கு ஆராதனை செய்யக்கூடிய ஒரு ஆசாரிய நாய் அல்லது ஒரு டிவி டிவோட்டியா அல்லது அந்த கடவுளுக்கு அவன் சர்வீஸ் பண்ண வேண்டும் என்றால் அவன் விருத்த சேதனம் பண்ண வேண்டும் எது இது எகிப்திய கலாச்சாரத்தில் விருத்த சேதனம் பண்ண வந்தால் ஆசாரியனாக இருக்க முடியும் ரைட் இரண்டாவது எகிப்தினுடைய கலாச்சாரத்தில் ராஜா அந்த எகிப்தினுடைய ராஜா பார்வோன் யார் அப்படின்னா இஸ் எ சன் ஆஃப் காட் அவன் தேவனுடைய குமாரன் தேவனுடைய பிள்ளன் பேர் அதே போல் அங்கே இருக்கக்கூடிய ஆசாரியர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகணும் அப்படின்னா அவங்க க அவங்களுடைய கடவுளுடைய பிள்ளைகள் ஆகணும் அப்படின்னா தே ஆஃப் ட சர்க்கம்சைன்ஸ் ஸோ த்ரூ சர்க்கம்சேஷன் தியார் கான்செக்ரேட்டட் அதாவது விருத்து சேந்திரன் மூலமாகி அவங்க என்ன செய்கிறாங்க அவங்களுடைய கடவுளுக்கு ராஜா எப்படி கடவுளுடைய பிள்ளையாக இருக்கிறது போல ஆசாரியனும் கடவுளுடைய பிள்ளையாய் மாற வேண்டும் என்றால் என்ன செய்யறான் வழியாக என்ன செய்கிறான் உள்ள அந்த செரிமொனி வழியாக என்ன செய்யறான் உள்ள ரைட் அது மாத்திரமல்ல அவங்க எகிப்திய கலாச்சாரத்தில் ஒன்லி த ப்ரீஸ்ட் ஆர் ஆப்ளிகேட்டூ சர்கை ஆசாரியர்கள் மட்டுமே என்ன செய்கிறாங்க விருத்த சேதனம் பண்ணுவதற்கு அவர்கள் உரியவர்கள் அப்போ ஆல்ரெடி இஸ்ரவேல் ஆபிரகாம் போன்றவர்களுக்கு இந்த புறஞ்சாதிகள் நடுவில் விருத்த செய்தனோம்னா என்னன்னு தெரியும் இவங்களுக்கு ஏன்னா அவங்களுடைய பழக்க வழக்கங்களை பார்த்துருக்காங்க சரி ஆண்டவர் நம்ம ஆண்டவர் காம்ப்ளிகேட்டடான ஆண்டவர் அல்ல ரொம்ப சிம்பிளான ஆண்டவர் இன்ஃபேக்ட் சம்டைம்ஸ் அந்த புறஜாதிகள் நடுவில் செய்யக்கூடிய பழக்க வழக்கங்களை ஒரு உதாரணமாக வைத்து சில விஷயங்கள் ஆண்டவர் டீச் பண்ணியிருக்கிறார் இப்படி பல விஷயங்கள் இருக்குது நம்ம அதுக்குள்ளே டீட்டெயிலாக போக வேண்டாம் ஏன்னா அதை புரிந்து கொள்ளுங்கள் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும் அது எப்படி இல்லை விருத்த சேதனம் என்பது இப்போ எகோவா தேவன் தான் இன்ஸ்டிடியூட் பண்ண நாரு அப்படின்னு சொல்லுவாங்க என்ன பண்ணணும் நீங்கள் கல்ச்சரை படிக்கணும் படிக்கும் பொழுது எகிப்தில் ஆல்ரெடி இந்த நாகரீகங்கள் இந்த விஷயங்கள் இருந்துருக்கு அப்போது ஆண்டவர் வந்து ஆப்ரகம்ட்டு ஐ மீன் விருத்த சேதனம் பண்ணும் பொழுது அவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால் என்ன சொல்ல வர்றாரு நான் சொன்ன விஷயங்களை பார்க்கும் பொழுதே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் யூஆர் பார்ன் இன் டு த ஃபேமிலி ஆஃப் காட் நீ தேவனுக்கு பிள்ளையாக மாறுற

பிள்ளைகளா மாறினாங்க அதே மாதிரிதான் நீங்களும் ஆண்டவராக நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ண முடியும் அவரை அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுமிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம் இன்னொரு விருத்த சேதனம் பண்ணுகிறதுனால ஆண்டவர் ஆபிரகாமுக்கு என்ன சொல்லுகிறார் நீங்கள் ராஜாக்களும் ஆசாரியர்களும் இருக்கிறீர்கள் உங்களை நான் விருத்த சேதனம் பண்ணுகிறது மூலமாய் உங்களை கான்செக்ரேட் பண்ற யூ ஆர் தி கிங் அண்ட் தி பிரீஸ்ட் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை புதிய உடன்படிக்கையில் அப்படித்தான் அந்த கார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளியை நடத்திற்கு வரவழைத்துடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்காக நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக ஆசாரிய கூட்டம் ஆமென் ஹalleluya amen 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 எவ்வளவு அழகாக புதிய உடன்படிக்கையுடைய சத்தியங்களை கத்து வைத்திருக்கிறார் ஈவன் இன் தர்கம்சேஷன் விருத்த சேதனத்திலையும் கத்துடன் செய்திருக்க வைத்திருக்கிறார் ஏஸ் அவர்களுக்கு நுனித்தோல் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கிறது உங்களுக்கு இருதயத்தினுடைய நுணித்தோல் விருத்த சேதம் God is expecting something from சம்திங் ஃப்ரம் இது மாலைவழியில உன்னோடு கூட என் குமாருடைய ரத்தத்தினால உடன்படிக்கை செய்திருக்கிறேன் ஆனாலும் அவ்வப்போதும் வாழ்க்கையில கரையுள்ள வாழ்க்கையை நான் பார்க்கிறேன் ஆம்மேன் சில தவறுகளை நான் பார்க்குறேன் சில குறைகளை நான் பார்க்கிறேன் அப்ரஹாமே எனக்கு முன்பாக நட என்னை ரெப்ரசென்ட் பண்ணு பிளேம்லெஸ்ஸாக வாழ ஐ வாண்ட் அ சைன் இன் யுவர் பாடி ஐ வாண்ட் அ சைன் ஐ மேட் அ கவனண்ட் வித் யூ செபிப்போமா எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே எங்களோடு கூட நீங்கள் பேசினதற்காக நன்றி ஹோ உடன்படிக்கையை பற்றி பேசும்பொழுது நம்முடைய சிலுவனுடைய அன்பை நினச்சி நாங்கள் நன்றி சொல்கிறோம் நமக்கு நாற்பது வருஷம் தேவைப்பட்டது அந்த உடன்படிக்கை உறுதிப்படுத்துவதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நாலாயிரம் வருஷம் தேவைப்பட்டுச்சு ஆனா நாங்களோ கிருபினால ஒரே நாள் அந்த உடன்படிக்கை நுழைஞ்சமே நாங்கள் எவ்வளோ பாக்கியவான்கள் எவ்வளோ பாக்கியவான்கள் உமக்கு முன்பாக நடந்து உத்தமா உத்தமனாக இருக்க உதவி செய்யும் பிளேம்லெஸ் வாழ்க்கை வாழ உதவி செய்யும் ஆண்டவரை உண்மை ரெப்ரசென்ட் பண்ண எங்களுக்கு கிருபு தருவீராக எங்களுடைய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை